என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு 4 வயசில் இருந்தே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறான். இவ்வளோ நாளாக ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறான்னா அடிக்கடி ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஒரு வழக்கமான விஷயம் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸும் பெரிய காம்ப்ளிகேட்டடாகலாம் இல்லை. கடைக்கு போகணும், சில ஃப்ரேம்ஸ் ட்ரை பண்ணணும், கிளாஸஸ் செலக்ட் பண்ணணும், 2 டேஸ் வெயிட் பண்ணால் போதும், அ பேர் ஆஃப் ஸ்பெக்ஸ் ரெடி. சரி, இப்போவும் அவனுக்கு ஒரு புது ஸ்பெக்ஸ் மாற்றலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த டைம் புதுசாக ஆன்லைன் ஸ்பேஸில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாமான்னு என்கிட்ட கேட்டான். நானும் சரி மச்சான், lenskart.com பார்க்கலான்னு சொன்னேன். அதோட ஆஃபரிங்ஸ் அண்ட் கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். சரி, இன்னும் இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலான்னு படிக்க ஆரம்பித்தோம். நான் உங்கள் கிரிநந்த குரு, வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் episode number 7. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டார்ட் அப் lenskart. ஏர்லி டேஸ். பியூஷ் தான் வேல்யூ டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் அண்ட் CEO. இந்த கம்பெனி தான் lenskartோட பேரண்ட் கம்பெனி. கனடாவில் மெக்கில் யூனிவர்சிட்டியில் இன் 2006 பியூஷ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன் IT கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷனில் அவரோட பேச்சுலர்ஸை கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டில் ப்ரோக்ராம் மேனேஜராக 1 இயர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். இதுக்கான ரீசன், அவர் PG இன் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ IIM பெங்களூரில் ஜாயின் பண்ணார் பியூஷ். அவர் IIMல இருக்கும்போது தான் அவரோட வேல்யூ டெக்னாலஜிஸை லான்ச் பண்ணார் வித் சர்ச் மை கேம்பஸ். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் போர்ட்டல் இன் 2007. அந்த போர்ட்டல் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் புக் அக்காமடேஷன்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், கார்பூல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நிறையா விஷயங்களை செய்ய முடிஞ்சுது. அதோட ஒரே மோட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னு தான். சர்ச் மை கேம்பஸ் ஒரு பெரிய ஹிட். ஆனால் பியூஷ்க்கு இகாமர்ஸ் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பெரிய கனவுகள் இருந்துச்சு. அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் இந்த பிக் இகாமர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அமேசான், ஈபே, இவங்க எல்லாருமே IVR செக்மெண்ட்டை அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் பியூஷ் flyer.com லான்ச் பண்ணார். அந்த பிராண்ட் வழியாக US IVR மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃப்ளையர் US மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் டெஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணப்போ தான் November 2010 lenskart லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் காண்டாக்ட் லென்ஸ் மட்டும்தான் செல் பண்ணாங்க. சில மந்த்ஸ்க்கு அப்புறம்தான் ஐ கிளாஸஸ் ஆட் பண்ணாங்க. ஃபைனலாக March 2011 ஒரு ஃபேஷன் ஆக்சசரி செக்மெண்ட் ஆட் பண்ணாங்க. அந்த அடிஷன் தான் சன் கிளாஸஸ். IVR மார்க்கெட் இன் இந்தியா. இன்றைக்கு தேதிக்கு இந்தியாவில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் தேவைப்படுது. இந்த தேவைங்கிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தான். அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் வெறும் 25% மட்டும்தான் ஸ்பெக்ஸ் வேர் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் வளராமல் இருக்கிறதுக்கான 2 மெயின் ரீசன்ஸ், குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. இப்போது சில நம்பர்ஸை பார்ப்போம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 500 மில்லியன் பீப்புளுக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் தேவைப்படுது. ஆனால் 125 மில்லியன் பீப்புள் தான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் 375 மில்லியன் பீப்புள். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை கேட்டர் பண்ண யாருமே முன் வரலைன்னு தான் சொல்லணும். ஃபோர்ப்ஸ் படி இந்தியாவோட IVR மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் $10 பில்லியன் அண்ட் மோர் தென் 30% ரேட்டில் ஆன் அ இயர் ஆன் இயர் பேஸிஸில் க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபேஷனுக்காக கிளாஸஸ் வேர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டை எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் இன்சேன். இந்த செக்மெண்ட்டில் இருக்க கன்சியூமர்ஸ் மல்டிபிள் ஐவேர்ஸ், வெரைட்டி ஆஃப் லுக்ஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆஸ் ஆஃப் டுடே ஒரு நாளில் இந்தியாவில் 15 லேக் ஸ்பெக்டக்கிள்ஸ் சேல்ஸ் ஆகுது. இந்த மார்க்கெட்டை கேட்டர் பண்ணுறதே இந்த சின்ன சின்ன ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் தான் மெயின்லி. இப்போது lenskart வந்தனால ஒரு புது செக்டரே ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த lenskartோட மார்க்கெட் ஷேர் மட்டுமே 70% இருக்குது. பிஸ்னஸ் மாடல். lenskart கிட்ட over 5000 ஃப்ரேம்ஸ் அண்ட் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, more than 45 kinds ஆஃப் ஹை குவாலிட்டி லென்சஸ் இருக்குது. இவங்க ஒரு இன்வென்ட்ரி பிஸ்னஸ் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா அண்ட் சைனாவிலிருந்து ஈக்குவலாக சோர்சிங் நடக்குது. அவங்களோட இன்ஹவுஸ் டீம் ஆஃப் ஸ்டைலிஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை பார்த்துப்பாங்க. அவங்க கொடுக்குற டிசைன்ஸ் மேனுஃபேக்சரர் கிட்ட அனுப்பப்படுது.
அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இவங்களே என்டையர் சப்ளை செயினை ஓன் பண்ணுறதுனால காஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போகிறதுக்காக செப்பரேட் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை பேஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் 30 cities மோர் தென் 50 stores வச்சுருக்காங்க. இந்த இயர்க்குள்ளே 50 cities ரீச் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் போத் மெட்ரோ அண்ட் நான் மெட்ரோ லொக்கேஷனில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு நாளில் 4000 people சர்வ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் 2 lakh per day மாறும்னு சொல்லப்படுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஒரு டீம் ஆஃப் 1000 people மேனுஃபேக்சரிங், ஹை டெக்னீஷியன்ஸ், டெக்னாலஜி அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் க்ரோத் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேல்யூ ப்ரொபொசிஷன். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 success factors இருக்குது: குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, டெலிவரி டைம் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். இவங்களோட வேல்யூ ப்ரொபொசிஷன் ரொம்பவே சிம்பிள்: டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைசஸ். ஃபண்டிங். ஜான்வரி 2015 படி அவங்களுக்கு 3 rounds ஆஃப் ஃபண்டிங் கிடச்சிருக்கு அண்ட் அவங்க வேல்யூவேஷன் $100 million ரீச் ஆயிருக்கு. 2011 IDG Ventures இந்தியா கிட்டேருந்து 22 crores INR ஃபண்டிங் கிடச்சிது. 2013 பிப்ரவரியில் யூனிலேசர் வெஞ்சர்ஸ் கிட்டேருந்து 30 crores ஃபண்டிங் கிடச்சிது. ஏர்லி 2015 டிபிஜி கேபிட்டல் அண்ட் IDG Ventures கிட்டேருந்து 140 crores INR, அதாவது $22 million ஃபண்டிங் கிடச்சிது. ரெவன்யூ. 2015 எண்ட்லேயே 100 crores ரெவன்யூ ரீச் பண்ணிட்டாங்க. 2016 250 crores ரீச் பண்ணாங்க அண்ட் 15% க்ரோத் ரேட்டோட வளர்ந்துட்டு வராங்க. சேலஞ்சஸ் அண்ட் காம்படிஷன். இந்த மூமெண்ட்டில் லென்ஸ்கார்ட் தான் மார்க்கெட் லீடர்ஸ். ஆனாலும் புது புது கம்பெனிஸ் GKB, லாரன்ஸ் அண்ட் மாயோ, டைட்டன் ஐ ப்ளஸ், பாஷ் அண்ட் லாம்ப் ஓட காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு சேலஞ்ச், ஆன்லைனில் டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாமல் எப்படி ஐவேர் வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்னுமே மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. க்ரோத் டிரைவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃப்ரீ ஆஃபர். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ் அவங்களோட லென்ஸ்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். ட்ரை அட் ஹோம். கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 frames சூஸ் பண்ணி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பர்ச்சேஸ்க்கு போகலாம். வீட்லேயே ஐ செக்கப்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அக்ராஸ் வேரியஸ் சிட்டிஸ். 1500 checkups டே பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் கன்வர்ஷன் ரேட் அப்ராக்சிமேட்லி 50%. எண்டிங் வித் அ பியூஷ் பன்சால் கோட். ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கஸ்டமர்ஸ் பெட்டர் அண்ட் மேட்சிங் எவ்ரி பர்சன்ஸ் நீட் அண்ட் ஃபைண்ட் த ஸ்வீட் பேலன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.